வன்னிக்கோனேந்தல் ஊர் பொதுமக்கள் சார்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. வன்னிக்கோனேந்தல் பிர்காவை திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து இயங்க வலியுறுத்தி வன்னிக்கோனேந்தல் ஊர் பொதுமக்கள் சார்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்துடன் தொடர்ந்து இயங்குவதற்கு இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மனு கொடுக்க வந்தோம். வன்னிக்கோனேந்தல் பிர்கா வந்து தென்காசி மாவட்டத்துடன் சேர்க்கிறதுக்கு கடந்த 26ஆம் தேதி ஒரு சிலர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து மனு கொடுத்தாங்க. அது தினகரன் நாளிதழ்லையும் வந்துச்சு, நிறைய பேப்பர்லையும் வெளியே வந்துச்சு. அது எதிர்ப்பு தெரிவிச்சு வன்னிக்கோனேந்தல் பிர்காவை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்துடன் இயங்க மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்க வந்தோம். ஏனென்றால் வன்னிக்கோனேந்தல் பிர்கா வந்து நெல்லை மாவட்டத்திலிருந்து 25 கிலோமீட்டரில் உள்ளது. அதே இது வன்னிக்கோனேந்தல் பிர்கா வந்து தென்காசி மாவட்டம் சேர்த்தா முதல்ல 85 கிலோமீட்டர் வந்து மக்கள் டிராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் வந்து வன்னிக்கோனேந்தல் பிர்கா வந்து நெல்லை மாவட்டத்துடன் இயங்கா இந்த ஓஏபி முதியோர் பென்ஷன் எல்லா இதுக்குமே கொடுத்ததுக்கு ரொம்ப ஈஸியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து சந்திச்சிடலாம். அது தென்காசினா நேரடி பேருந்து வசதி முதல்ல கிடையாது, திருநெல்வேலி வந்து தான் தென்காசி போக வேண்டிய ஒரு அவல நிலை இருக்குது. அதனால் தென்காசி மாவட்டம் வந்து நல்ல மாவட்டம் தான், அதை நான் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் எங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் தான் மிக அருகாமையில் இருக்குது. ஆகவே மானூர் தாலுகாவுடன் திருநெல்வேலி மாவட்டம் தொடர்ந்து இயங்க வன்னிக்கோனேந்தல் பிர்காவை தொடர்ந்து இயங்க இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து மனு கொடுக்க எங்கள் வன்னிக்கோனேந்தல் ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் ஒரு 15 பேர் கொண்ட குழு இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திக்கிறோம். ராமசுப்ரமணியன், வன்னிக்கோனேந்தல்.